வரமாட்டாருன்னு நினைச்சேன் அப்பா வந்துட்டாரு ஸ்கூலுக்கு டிங் டிங் இத பாருங்க பசங்களா இத வாங்கிக்கங்க உங்க அம்மாவோ அப்பாவோ கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரணும் நாளைக்கு என்ன கெனிச்சு சொன்னது புரியுதா ஓகே சார் கெனிச்சு நீ காலி இத மட்டும் அப்பாவும் அம்மாவும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் நான் சரியா படிக்கிறேங்கிறது தெரிஞ்சிடும் இதோ பாருங்க பெற்றமா வர வர உங்க பையன் சரியாவே படிக்கிறது இல்ல இப்படியே போனானா அவன அடுத்த கிளாஸ் அனுப்புறது ரொம்ப கஷ்டம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் புரிஞ்சுக்கங்க சார் நான் நல்லா படிக்க சொல்லி கெனிச்சுகிட்ட சொல்றேன் சார் நீங்க எதுவும் கோவப்படாதீங்க சார் 24 மணி நேரமும் கையில புக்கோட தான் இருக்கணும்னு நான் எவ்வளவோ அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன் சார் ஆனா அவங்க கேட்கல சார் நேற்று உன்னால சார் கிட்ட நான் எவ்வளவு திட்டு வாங்கினேன் உனக்கு தெரியுமா உன்னால நேற்று அவர்கிட்ட போய் நான் தலை குனிஞ்சு நின்னேன் இந்த ஒரு வாட்டி தான் உனக்கு மன்னிப்பு இனிமே இந்த மாதிரி பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது இந்த மாதிரி மட்டும் நடக்கவே கூடாது அப்பா மட்டும் ஸ்கூலுக்கு வந்தாருன்னா எங்க தான் அவ்வளவுதான் என்ன பண்றது ஹட்டோரி எதுக்காக அப்பா ஸ்கூலுக்கு வராம தடுக்கணும்னு நீ நினைக்கிற கெனிச்சி உண்மைய சொன்னா இந்த ஹட்டோரி உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் நிச்சயமாவா நிச்சயமா உதவி செய்வேன் விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு என்ன பத்தி உனக்கு தெரியும்ல உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறது என்னோட கடமையா நினைக்கிறேன் கெனிச்சி பிரச்சனை என்னன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு அப்பதானே எனக்கு புரியும் எதுவா இருந்தாலும் சொல்லு கெனிச்சி ஹட்டோரி எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு யோசனையா என்னன்னு சொல்லு பாவம் அப்பா வேற ஆபீஸ்ல வேலை செஞ்சு களைப்பா வருவாரு அவர்கிட்ட நான் ஏன் இந்த விஷயத்த சொல்லணும் பேசாம அப்புறமா சொல்லிக்கலாம் நீ சொல்றதும் ஒரு பக்கம் சரின்னு தான் எனக்கும் தோணுது கெனிச்சி அனாவசியமா அப்பாவை நாம சிரமப்படுத்த கூடாதுதான் அதான் நானும் அதைத்தான் சொல்றேன் அப்பாவுக்கு பதிலா ஸ்கூலுக்கு வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும் எப்படி இருக்கேன் ஐடியா டிங் டிங் அதாவது ஹட்டோரி அப்பா வேஷத்துல நீ ஸ்கூலுக்கு வந்தீன்னா யாருக்கும் தெரியாது எனக்கும் பிரச்சனை இருக்காது நது ஆமா நீயேதான் ஆஸ்கர் அவார்டு கிடைக்கிற அளவுக்கு நடிக்க உன்னை விட்ட வேற யாரு இருக்கா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் கெனிச்சி அவனை மாட்டினே உன்னுடைய பிளான் எல்லாத்தையும் போய் எங்க பாஸ் கெனிச்சி கிட்ட ஒண்ணு விடாம வத்தி வைக்க போறேன் அதுக்கப்புறம் அவரு உங்களை என்ன பண்றாருன்னு பாருங்க அது என்கிட்ட கூட சிரி கெனிச்சி சிரி நாளைக்கு நீ மாட்டதானா போற இன்னைக்கு கெனிச்சி வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் ஐயோ அவர் வர்ற ஸ்டைல சரியில்லையே கண்மணி பச்சை நான் கெனிச்சியோட கிளாஸ்மேட் கெமுமாக்கி நீ கெனிச்சியோட கிளாஸ்மேட்டா நான் உன்னை பாத்துருக்க கெமுமாக்கி ஆமா இங்க என்ன பண்ற நீ உங்களை பாக்குறதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள் என்னது எனக்காகவா ஆமா அங்கிள் நாளைக்கு எங்க ஸ்கூல்ல ரிப்போர்ட் கார்டு குடுக்கறாங்க ஆனா கெனிச்சி நல்ல மார்க்கே எடுக்கல அந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்துகிட்டு இருக்கான் ஐயோ பாவம் கெனிச்சி அவ்வளவு கஷ்டப்படுறானா அதனால நீங்க அவன் கிட்ட எதுவும் சொல்லாம நீங்க டைரக்டா ஸ்கூலுக்கு வந்துருங்க அங்கிள் நீங்க வரலனா பாவம் சாரு கிட்ட அவன் தான் திட்டு வாங்குவான் மறக்காம வந்துருங்க அங்கிள் சரி என் வேலை முடிஞ்சது நான் வரேன் அங்கிள் கண்டிப்பா நான் வரேன்ப்பா நீ பத்திரமா போயிட்டு வா நீ நல்ல பையனா இருக்கே கெனிச்சி மேல உனக்கு இவ்ளோ அக்கறையா இத பார் ஹட்டோரி கேம்ல எல்லாம் உனோட நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ண கூடாது புரிஞ்சுதா அது கூட முடிச்சிட்டியா டிங்கே போச்சா போச்சா இப்ப தெரியுதா இந்த சீட்டு கட்டல நான் தான் ராஜான்னு ஏய் அப்பா வந்துட்டாரு வாங்க எல்லாரும் போய் ஜாலியா சாப்பிடலாம் கெனிச்சி வருத்தப்படுவனு பார்த்தா இப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கானே இவ்ளோ கிளாஸ் இருக்க இதுல எது கெனிச்சியோட கிளாஸ்னு தெரியலையே இப்ப நிஞ்சா டெக்னிக்கால நான் அப்பா மாதிரி வேஷம் போட போறேன் இப்ப டிரெஸ் மாத்திக்கிறேன் இப்ப நான் தான் அப்பானா எல்லாரும் ஒத்துப்பாங்க ஓ அங்க இருக்கான் கெனிச்சி நான் வர்றதுக்காக வெயிட் பண்றா போல இருக்க கெனிச்சி நான் இங்க இருக்கேன் என்ன கெனிச்சி இந்த மாதிரி நேரத்துல கூட நீ விளையாடிக்கிட்டு இருக்க அப்பா மாதிரியே பேசுறியே ஆமா நான் உன்னோட அப்பா தான் அப்பா மாதிரியே அப்படியே நடிக்கிற கலக்குறப்போ உள்ள வந்தோ இதே ஆக்டிங்க கூட வா என்னாச்சு இவனுக்கு தலையில அடிபட்ட மாதிரியே பேசுறான் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவங்க டீச்சர் வந்துட்டாரோ என்னமோ தெரியலையே சீக்கிரமா போகணுமே கடவுளே டிங் 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 என்ன கொடுமை சருது அப்பா நேரம் இங்கேயே வந்துட்டாரு இந்த கோலத்துல என்ன பார்த்தாரு அவ்வளவுதான் எங்கதி அதோ கதி ஆயிடும் இங்க இருந்து எஸ்கேப் ஓ வாங்க வாங்க நீங்க கெனிச்சோட அப்பா எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் சும்மா இங்க வரண்டாவில காத்தோட்டமா காத்து வாங்கலான்னு வாங்க சார் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போதே உள்ள போலாம் வாங்க என்ன வாங்க சார் போலாம் வாங்க நடங்க சார் இன்னைக்கு நான் செமுத்தியா மாட்டினேன் அவ்வளவுதான்
உள்ள கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி நல்லுங்க. இல்ல சார், அது வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அப்பா நேரா இங்க வந்துட்டாரு, இனிமே கிணச்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லபடியா மீட்டிங் முடியட்டும். கிணச்சி, இந்த கணக்குக்கு விட என்னன்னு சொல்லு. தெரியாது சார். தெரியும்னு சொல்ற மாதிரியே தெரியாதுன்னு தைரியமா சொல்றேன். இந்த சின்ன கணக்கு கூட போட முடியல, வெக்கமா இல்ல. வந்திருக்கிறது ஹட்டூரி தான், நான் எதுக்கு அவளை பண்ணும்? என்ன கிணச்சி, என்ன பண்ற? இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியாதா? எதுக்காக நீ படிக்க வர? சரி சரி, விடுங்க விடுங்க. என்ன இவ ஓவரா ரியாக்ஷன் குடுக்கறான்? என்ன கெடுச்சு, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியாதா? என்னப்பா விட்ட ஓவர கையெல்லாம் வைக்கிற? இங்க பாரு கெனிச்சி, நான் உனக்கு அப்பா, அத நீ மறந்துட கூடாது. கெனிச்சி, கிளாஸ் விட்டு வெளியில போ. அட நீங்க வேற, சரி எங்க அப்பா இல்ல, இது ஹட்டோரி. டிங் டிங். ஓ அப்பா, நல்லா இருக்கீங்களா அப்பா? நீங்க தான் வந்திருக்கீங்களா? ஆமா நான் தான், வேற யாரு வருவாங்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? போனா போதுன்னு பாத்தா போய் சொன்னா கெனிச்சி நிலைமை தான் உங்களுக்கும், புரியுதா? டிங் டிங். நாங்க எல்லாரும் கூட்டா பாத் ஹவுஸ்க்கு போனோம் தெரியுமா? டிங் டிங். ஏய் யுமிகோ, எங்க போயிட்டு இருக்க? இல்ல எங்க வீட்டுல தண்ணி வரல, அதனால பாத் டப்புக்கு போயிட்டு இருக்கேன். ஏய் யுமிகோ, யுமிகோ, என்ன கொண்டு போ, நானே வரேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் ஷின்சோ அடங்கு. இல்ல ஷின்சோ, அங்க பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் தனித்தனி ரூம்ஸ் இருக்கும். ஏன் தனி தனியா? அங்க வந்து பார்த்தா உனக்கே தெரியும். சரி நான் கிளம்புறேன். எனக்கும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அத பத்தி அப்புறம் பேசுவோம். பேசாம ஒண்ணு செய்யலாமா? நாமளும் போய் பாத் டப்ல குளிக்கலாமா? என்ன சொல்றீங்க? அவசியமே இல்ல சிஷிமாரு, உன்னை எப்படி உள்ள கூட்டிட்டு போனோம்னு எனக்கு தெரியும். ஷின்சோ நீ ரெடியா? ஒழுங்க காசு கொடுத்துட்டு போ, புரியுதா? என்ன மண்டை இது? சரி சரி, உங்க டிரெஸ் எல்லாம் கழட்டி இதுல போடுங்க, அப்புறமா குளிக்க போலாம். ஆனா ஒரு நெஞ்சாவ டிரெஸ் இல்லாம பாக்க கூடாது, என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு ரூலா? ஓவரா இல்ல, கழட்டி போட்டு வாயா. ஹட்டோரிய டிரெஸ் இல்லாம பாக்குறதுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்ப நாங்க ரெண்டு பேரும் ரெடியா இருக்கோம். கெனிச்சி, ஏய் ஹட்டோரி, ஓவரா டயலாக் விட்டா இப்ப எப்படி நிக்கிற? தலப்பா கட்ட மட்டும் தான் நாங்க கழட்ட கூடாது கெனிச்சி. ஓ, அதனாலதான் அத ஃப்ரீயா விட்டுட்டியா? ஆமா, எந்த சூழ்நிலையிலயும் இத நாங்க கழட்டவே கூடாது, ஏன்னா எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஏய் வா குளிக்கலாம். என்ன இங்க யாரையுமே காணோம்? ஏன் சார் கூட்டத்தோட கும்மி அடிப்பீங்களோ? டிங் டிங், இங்க யாரும் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எதுக்காக இங்க வந்த? இங்க எதுக்கு வருவாங்க? விவசாயம் பண்றதுக்காக வருவாங்க, குளிக்கிறதுக்கு தான். நாங்க எல்லாம் வாட்டர்லயே பிராக்டிஸ் பண்ணுவோம் தெரியுமா? அப்ப சரி, நாங்களும் இறங்கிடுறோம். டிங் டிங், இந்த தண்ணி ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாமா, குளுகுளுன்னு இருக்கு. தண்ணியை இப்ப சூடாக்குறா பாக்குறியா? கேமோ மாக்கி, இதெல்லாம் இங்க பண்ண கூடாது, தண்ணி சூடேறிட்டே இருக்கு பாரு. ஆமா, தண்ணி ரொம்ப சூடா இருக்கு. இரு, நான் டக் பண்ணி பாக்குறேன். ரொம்ப சூடா இருக்கு. டிங்டிங், ஆமா தண்ணி ரொம்ப சூடாயிட்டே போகுது, இதனால இப்படி ஆகுது? என்னப்பா நிஞ்சா நிஞ்சா சொல்ற, இந்த சூட கூட தாங்க முடியாத? ஏன் தாங்க முடியாது அப்படின்னு யார் சொன்னது உனக்கு? அப்புறம் ஏன் உன் மூஞ்சி இப்படி மாறுது? எவ்வளவு சூடானாலும் நான் தாங்குவேன், என் உடம்பு அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது, நான் ஒரு நிஞ்சாங்கிறத மறந்துடாத. நீ என்னதான் உன் நிஞ்சா பவரை யூஸ் பண்ணாலும் நீ தப்பிக்கவே முடியாது. ஒசுங்க போற பாரு. இதுக்கு மேல முடியாது சாமி. என்னாலயே இந்த சூட தாங்க முடியல, இவ மட்டும் எப்படி தாங்குறான், என்ன நடக்குதுங்க? டிங் டிங், இதான் விஷயமா? நிஞ்சா டெக்னிக்க யூஸ் பண்ணி தைரியமா உட்காந்துருக்கியா? உன்னை என்ன பண்ற பார்க்க மாக்கி. டிங் டிங், ஆ!
தேய்க்க சொன்னன்ற கடுப்புல என் முதுகுல கூட போட்டுறாத. என்ன தைரியத்தா சோப்பு வச்சா பண்ணுவீங்க? இந்த வரம் நீங்க வரதா சோப்புல கால வச்சாலும் வழுக்க கூடாது. எப்படி என்ன கீழே விழ வச்சுட்டு நீ ஸ்கேட்டிங் பண்றியா? உன்னை எப்படி விழ வைக்கிறேன்னு பாரு. என்ன ஆச்சு சிஷிமாரு? பேய ஏதாவது பாத்துருப்பான், அதான் பயந்து விழுந்துட்டு இருக்கான். உனக்கு எதுவும் ஆகல இல்ல சிஷிமாரு? கூட்டத்துல யுமிகாவும் இருந்துச்சு. அப்படி பாக்குறது ரொம்ப தப்பு. அந்த தப்ப நீங்க செய்யறத நான் விட மாட்டேன். என்ன ஷின்சோ நினைச்சியா சொன்னதுக்கெல்லாம் தலையாடுறதுக்கு? ஷின்சோ ஒரு தடவை சொன்ன புரியாத உனக்கு கீழே இறங்கு, போக கூடாது மேல. அது ரொம்ப தப்பு. பொண்ணுங்க குளிக்கிறத யாரும் பார்க்க கூடாது. நீங்க தப்பு செய்ய கூடாதுன்னு தப்ப நானே செஞ்சுட்டேனே. என்ன தள்ளி விட்டுட்டு நீ பாத்துட்டு இல்ல ஹட்டோரி? உன்ன மட்டுமா தள்ளி விட்டா? எங்க எல்லாரையும் தான் தள்ளி விட்டா. நீங்க பண்ணது ரொம்ப மோசம். நாங்க யாரும் இதை ஏத்துக்க மாட்டோம். என்ன புடிச்சு ஏன் கத்துறீங்க? உங்க நல்லதுக்கு செய்ய போய் தானே நான் இப்படி அசக்க பசக்க மாட்டிக்கிட்டேன். டிங் டிங். இந்த வாக்கி டாக்கிய வச்சுக்கிட்டு நாங்க பட்ட அவஸ்தா. ஐயோ டிங் டிங். சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்கன்னு சொல்றல. நினைச்சீங்க அது வேற யாரும் இல்ல, நான் தான் நாலு கண்ண கெணிச்சி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி ஸ்டேஷனரி போயிட்டு வரியா? நான் போன, நீயே போ. அதுக்கு எப்படி போறதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது எனக்கும் தெரியும். அந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை நீங்க எடுத்துட்டு போங்க, ரூட்ட நான் சொல்றேன். நல்லா இருக்க, நல்லா இருக்க. நான் சொல்ற வரைக்கும் நேரா தான் போகணும், ஓகேவா? டிங் டிங், கெனிச்சி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உட்காந்து? உன் கையில இருக்கிறது ரேடியோ ரிசீவர் தானே? அது என்கிட்ட கூட இது சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நேரா வந்துட்டீங்களா? அங்க ரைட் சைடு திரும்பி இன்னும் நேரா போங்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ விளையாடுறானுங்க, என்ன மட்டும் சேர்த்துக்க மாட்டேன்றானுங்க. இருக்கட்டும் போஸ்ட் பாக்ஸ், லேம்ப் போஸ்ட் இதெல்லாம் விட, நான் சொல்றத கேளு. சரி, இப்ப நாங்க எப்படி போனோம்? அந்த ரோட்ல நேரா முட்டி லெப்ட் திரும்புங்க, புரியுதா? போஸ்ட் பாக்ஸ்ல இச்சிட்டு போ சொல்றேன். என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்டுட்டு போக வேண்டியதுதான். இந்த சின்ன பசங்களை வச்சு கெனிச்சிக்கு ஒரு ஆட்டம் காட்ட வேண்டியதுதான். என்ன சொல்ற, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா? சரி பரவாயில்ல, பக்கத்து கிரவுண்ட் வழியா போயிடுங்க. அருமையான வாசனை வருது. என்ன சிஷிமாரு, வாயில தண்ணி ஊறுதே, இது வேணுமா? அத போய் வேணுமான்னு கேக்குறீங்க? நான் இதை உனக்கு தரேன், ஆனா உன் கையில இருக்கிற ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை என் கிட்ட கொடுத்துடணும், சரியா? இடியா இருக்க வேணும், இதை நீயே வச்சுக்கோ. இந்த
என்ன டேஸ்ட்? ஒரு வழியா வாங்கிட்டோம். இப்ப பாரு மேட்ர, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க, வாங்க. என்ன இது, இதுல கெமு மக்கியோட குரல் கேக்குது. சிஞ்சோக்கும் சிஷிமாருக்கும் பிரச்சனை, நீ சீக்கிரம் இங்க வந்துரு. அப்படியா, சரி நான் உடனே அங்க வர. ஓவர். ரெண்டு பேருக்கு என்னாச்சும் தெரியல, எந்த பக்கம் போனாங்க? கெமமாக்கி இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு. இப்ப நான் 4வது பிளாக்ல இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. ஏய் கியோ, சீக்கிரம் வந்துரு. ஓகே பாஸ். எங்க இருக்கீங்க? அடடா, உங்களுக்கு என்னாச்சுனே தெரியல, சீக்கிரம் போய் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணனும். நல்ல வேதியா, என்ன பாச்சு, சீக்கிரம் வா, அவங்க 5வது பிளாக்ல இருக்காங்க, சீக்கிரம் வந்து அவங்களை காப்பாத்தே, வா வா, லேட் பண்ணாதே. இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அவங்களை அனுப்பி இருக்கவே மாட்டேன். விளையாட்டு ரொம்ப அற்புதமா இருக்க. தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க 8வது பிளாக்கு வந்துட்டாங்க, எவ்வளவு நேரம், சீக்கிரம் வா, லேட் பண்ணாத. அது சரி, இப்ப அங்க போயிட்டாங்களா அவங்க? என்னப்பா நடக்குது? தலையெழுத்து, இந்த கெனிச்சி பையனை பழி வாங்குறதுக்கு சரியான நேரம் கிடைச்சிருக்குல்ல கியோ. எப்படி அந்த கிம்மமாக்கி உங்ககிட்ட இந்த ரிசீவரை புடுங்கிட்டு ஓடிட்டானா? மன்னிச்சு, சரியான இடத்துல நல்லா மாட்டிக்கிட்டான் பாரு. இவன் கெனிச்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹட்டோரி வந்துட்டியா? ஒரு வழியா நீ தப்பிச்ச. விடவே விடாது, அவன் கடைச்சா போதும், கடிச்சு கொதறிடும், கெமுமாக்கியல தப்பிக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன் இவனுக்கு, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறானே இந்த பையன்.